வணக்கம் நண்பர்களே. சென்னையில் ஓடிஏ அப்படிங்கிற இராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் இராணுவ பயிற்சிகள் நிறைவடைஞ்சிருக்கு. இதில் 186 பேர் பயிற்சி முடித்து அதிகாரிகளாக ஆயிருக்காங்க. 151 பேர் ஆண்கள், 35 பேர் பெண்கள். இந்த நிலையில் பயிற்சி நிறைவு விழா நடந்தது. இதில் இராணுவ பயிற்சி முடித்த 186 பேரும் அணிவகுப்பு நடத்தி மரியாதையும் செலுத்தினாங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, 2 பெண்கள் இந்த பயிற்சி முடிச்சிருக்காங்க. அவர்களுடைய கணவன்மார்கள் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாங்களும் இந்த நாட்டுக்காக காத்திருக்கோம் சேவை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பெண்களுமே முடிவு செஞ்சுருக்காங்க. இதில் 28 வயது நிரம்பிய ஹர்வின் ஹவுர் ஹக்லோன் அப்படிங்கிறவங்க தன்னோட கணவர் ஹக்லோன் இராணுவ அதிகாரியில் மேஜராக இருந்தவர். 2019 இராணுவ பணியின் போது ஹக்லோன் வீர மரணம் அடைந்தார். அப்போது இவங்க 5 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. தன்னோட குழந்தை தன் கணவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற இவங்க, இவனுடைய இரத்தமும் ஒரு இராணுவ வீரருடைய இரத்தம் தான், இந்த நாட்டுக்காக சேவை செய்ய காத்திருக்கக்கூடியது தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த பயிற்சியோட நிறைவில். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு புல்லரிப்பு மாதிரி இருக்குது. இந்த நாட்டுக்காக எத்தனையோ வீரர்கள் கொட்டும் மழையிலும் பனியிலும் நமக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கணவனை பறிகொடுத்த நிலையிலும் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய துணிந்திருக்கும் இந்த 2 பெண்களுக்கும் நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.